உயிர் காத்து வீரரே, உள்ளம் கனிந்த நன்றி. உயிர் மட்டுமல்ல, உங்கள் உடமை பத்திரமாக இருக்கிறது. நான் வருகிறேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறீர்கள்? வழியில் கள்ளர்கள் தெரிவார்கள், உங்களை கண்டால் விடமாட்டார்கள். கள்ளர்களை பிடிக்க வேண்டினான் அவர்களுக்கு பயந்தால் எப்படி என் கடவை நிறைவேற்ற முடியும்? உங்கள் உதவிக்கு பிரதி உபகாரமாக நான் கைமாறுகிறதா? அது உதவிக்கு பிரதி உபகாரம் தேவையில்லையம்மா. புனிதமான உதவி. நான் வருகிறேன். நீங்கள் எந்த வேலையும் வந்து அது தெரிவாங்க. முயற்சியின் ஆரம்பமே வெற்றி. யாருக்கு? வீரனுக்கா? ஆம், வீரனுக்கும் வெற்றி, அதோடு நமக்கும் வெற்றி. அது எப்படி? எப்படி என்று கேட்கிறாயா? கே, வீரன் வெள்ளையம்மாளை காதலிக்கிறார், மன்னரும் காதலிக்கிறார். அதாவது ஒரு பொருளுக்கு இரண்டு பேர் போட்டி. இந்த நாடகத்தின் முடிவில் தளபதியார் இருக்கிறாரா? நீங்கள் யார்? என் பெயர் வெள்ளையம்மா. அரண்மனை கலாமண்டபத்தில் நாட்டி மாடுவது என் உத்தியோகம். வீரரை பார்க்க வேண்டும். ஏன், என்ன வேண்டும்? நேற்றிரவு வீரரின் வீட்டுக்கு வந்திருந்தார். இந்த விருதை என் வீட்டிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார். அவர் வந்ததும் இதை கொடுத்து விடுங்க. தங்கள் சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஊரடங்கு சட்டம் போட்டால் யார் அடங்குவார்கள் என்று ஐயப்படுகிறீர்கள். மன்னா, அந்தி பெற்றதற்கு பின் யாரும் வெளியே நடமாடக்கூடாது, அப்படி மீறி நடந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பறையறிவித்தால் நல்லவர்கள் வெளியே நடமாடவே மாட்டார்கள். கிழர்கள் மட்டும்தான் துணிந்து வெளியே வருவார்கள். அப்போது அவர்களை பிடிக்கவும் கடுமையாக தண்டிக்கவும் நமக்கு நல்ல வசதி ஏற்படும். சரி, ஊரடங்கு சட்டம் போட அனுமதி தருகிறேன் உனக்கு. இப்போதே பறையறிவிக்க ஏற்பாடு செய். வழக்கம் போல் இந்த சட்டத்திற்கும் பாதுகாவலன் நீதான். ஆளும் வாவில்லையம்மா. கூப்பிட்டீர்களா? ஆமா. என்ன செய்தியோ? சொன்னால்தான் தெரியுமா? முன்னால் இல்லாத அறி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அரியணை காலியாக இருக்கிறது. மறுமணத்திற்கு ஏற்பாடா? அதற்கு முன்னடனுமா? மறுமணத்தில் எனக்கு விருப்பமில்லை. எனினும் மரணையின் தனிமை என்னால் பொறுக்க முடியவில்லை. சின்னவள் நான், என்ன தெரியும் எனக்கு? தெளிவாக சொல்லுங்கள். பாட்டு கேட்டால் பரவசமடைவேன். பாடட்டுமா? ஆட்டம் கண்டால் ஆனந்தம் கொள்வேன். ஆடட்டுமா? அது மட்டும் போதுமா? வேறு என்ன வேண்டும்? ஆணையிடுங்க. ஆணையிட்டு கேட்டால் சுவைக்காது என்பார்கள். அன்போடு கேட்கிறேன் உன்னை. முறை எதுவானாலும் கேள்வி ஒன்றுதானே, கேளுங்கள். எனக்கு நீ வேண்டும். இல்லை, மதனா என்று கூப்பிடு. பல நாள் எண்ணம் பார்த்திருந்தேன் காலத்தை. தாளாது இனிமேல் மறுக்காதே. நாட்டியக்காரி தானே என்று விரைவிலே கேட்டுவிட்டீர்கள். வெள்ளையம்மா, விளக்க வேண்டாம். காதல் கொண்ட மனதிற்கு காரணகாரியம் எதுவுமே தேவையில்லை. சரி என்று சொன்ன எல்லாம் தெரிந்து விட்டதும்னா? நாங்கள் கண்ணார பார்த்தோம். வெள்ளையம்மாளுக்கு காதல் ஏற்பட்டு விட்டது. வாசலுக்கு கொண்டு வீரன் விட்டுவிட்டு நீங்கள் அடிக்கடி வாருங்கள், நீங்கள் அடிக்கடி வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வெள்ளையம்மாரும் வீரனும் காதலிக்கிறார்கள். காதலிக்கிறார்கள்? ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. அதை பற்றி தான் வெள்ளையம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தீர்களோ? இல்லை, கள்ளர்களை அடக்குவதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறேன், அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பொம்மி பொம்மி,
சரியான திட்டம் ஒன்று தீட்டி அதை மன்னரின் துணை கொண்டு சட்டமாக மாற்றிவிட்டேன். நாளை முதல் இரவிலே யாரும் தெருவிலே நடமாடவே முடியாது. அப்படி என்றால் இனி பயமே இருக்காது. பயமே இருக்காது. யாரும் பார்க்க மாட்டார்கள். யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அன்புபடும் முன்னாலே போய்விடுவீர்கள். போய்விடுவேன். ஆனால் விடி மட்டும் வீடு திரும்ப மாட்டேன். பொழுது இன்பமாக கையும். இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டுக்கள் தானே வீரர்களுக்கு இன்பம். அந்த இன்பத்தில் கொண்டு போனதை மறந்து அங்கேயே வைத்து விடுவீர்கள். என்ன சொல்லுகிறாய் கோமி? எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறீர்கள். கோமி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியாது. உங்கள் கதை எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரிந்தால் தானே இது புரியும். கதையா? என்னை குழப்பாதே கோமி, விவரமாக சொல். நான் சொல்ல வேண்டாம். அரண்மனையில் எனக்கு தந்த விருது. உங்களுக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனைப்படுவதைத் தவிர வேறு வழி இல்லாத என்னிடம் கொடுத்தார்கள். போங்கள், அவர்கள் கையாலேயே அதை அறிவிக்க செய்யுங்கள். கொண்டவளுக்கு இல்லாத உரிமை வந்தவளுக்கு இருப்பதுதானே. ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடந்து வரும் அதிசயம். அது என் வாழ்விலும் நடக்கட்டும். பொம்மி, நீ நினைப்பது போல் தவறு எதுவும் நடக்கவில்லை. பெண்களின் பிறவி சொத்தான சந்தேகம் உன்னையும் இப்படியெல்லாம் என்ன செய்கிறது? மழுப்ப வேண்டாம். இது உங்களுக்கே சரி என்று பட்டால் அதையும் மீறி நான் எதையும் சொல்வதற்கு. பொம்மி, என் இதயம் இந்த உலகத்தை விட விசாலமாக இருந்தாலும் அதை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவள் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. என்னை நம்பு. இன்னும் உனக்கு என் மீது நம்பிக்கை வரவில்லையா? அத்தா. பொம்மி, இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அரசாங்க வீரர்களைத் தவிர வேறு யாரும் வெளியே நடமாடக்கூடாது. மீறி நடமாடினால் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கள்ளர்களோடு யாராவது தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் மாறுகால் மாறுகை வாங்கப்படும். இது திருமலை மன்னர் உத்தரவு. தலைவா, அரண்மனையிலிருந்து புதிய சட்டம் பிறந்திருக்கிறது. என்னது? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இரவிலே யாரும் வெளியே நடமாடக்கூடாதாம். அதனால் என்ன, பகலிலே திருடுவோம். அது எப்படி முடியும் தலைவா? சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி சாகசம் புரிந்து கொள்ளையடியுங்கள். போங்கள். இரவு திருட்டை அடக்கினோம், பகல் திருட்டு வளர்ந்து விட்டது. தளபதி அவர்கள், திருட்டை அடக்குவதற்காக நாங்கள் சுற்றத்தை பார்க்கிறோம். அது உங்கள் வேலை. நான் காலம் நேரம் பார்க்கிறேன். திட்டமில்லாத செயலும் செயல் புரிய முடியாத திட்டமும் எந்த பயனும் தருவதில்லை. போதும் விருந்து. விரைவில் நீ கள்ளர்களை பிடித்தாக வேண்டும். அந்த வேலை எப்போது முடியும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் மன்னா, எத்தனை மாதங்களில் பிடித்து தர வேண்டும்? மாதக்கணக்கில் தவணை கேட்பதும் மாவீரர்கள் கழகல்லவே. நல்ல வீரர்கள் தவணையை நாட்கணக்கில் கூட கேட்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வீரருக்கு வாரக்கணக்கில் கொடுக்கலாம். கொடுக்கலாம். சரி, 10 நாள் தவணை தருகிறேன். அதற்குள் திருடர்களை பிடித்தாக வேண்டும். நீ தங்கள் கட்டளைப்படி. சரி. தயவு செய்து இன்று என் வீட்டுக்கு வாருங்கள். கள்ளர்களை பிடிக்க 10 நாள் தவணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்க கூடாது. எப்படி முடியும் என்று கேட்டிருக்கலாம். அதனால் கோழை என்ற பெயர் வந்து விடாது. இல்லை, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 10 நாள் தவணைக்குள் கள்ளர்களை பிடிக்க முடியும் என்று. ஆனால் மன்னர் என் வீரத்தை சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என் கவலை. விவேகம் இழந்து விட்டார் திருமலை மன்னர். அமைதி இழந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதே நிலைதான் எனக்கு. என்ன? 6 நாழிகைக்குள் ஆடி முடி என்று மயிலுக்கு கட்டளையிட்டார். அதற்குள் காடி முடிக்க வேண்டுமே என்று. குயிலுக்கு கவலை வராதா? எப்படியோ நல்லவர் வரும்பொழுதுதான் 4 பேருக்கு அவர்களிடம் உள்ள பரிவு வெளிப்படுகிறது. இவ்வளவு பற்றும் பாசமும் என்னிடம் கொண்டுள்ள உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? தவணைக்குள் காரியத்தை முடித்து
நான் தரும் பரிசை பெற்றுக் கொள்வதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. நான் ஈடுபடும் காரியம் மிகவும் ஆபத்தானது. இதில் நீங்கள் எப்படி உதவ முடியும்? ஒரு திட்டம் ஏற்கனவே பிடிபட்ட சிறுமலை கல்லர்களின் முதுகிலே தேள் பற்றி குத்தப்பட்டிருக்கிறது. அதை போலவே நீங்களும் அந்த அடையாளத்தை போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு அவர்களைப் போலவே நடித்து நாம் இருவரும் அழகர்மலைக்கு செல்வோம்.